வெல்கம் வியூவர்ஸ். ஜார்ஜ் ஸ்ட்ரின்னி, இவர் ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க இனத்தை சேர்ந்த ஒரு கருப்பின இளைஞர். இந்த சிறுவனுக்கு 14 வயசு தான் இருந்திருக்கு. இவர் 2 பெண்களை ரொம்பவே கொடூரமாக பலாத்காரம் செஞ்சு கொலை செஞ்சதாக குற்றம் சாட்டப்பட்டவர். அது மட்டும் இல்லை, 14 வயசுலேயே எலக்ட்ரிக் சேர் பனிஷ்மெண்ட் வாங்கினாரு அப்படின்னு கேட்டால் அது இவர் தான். எலக்ட்ரிக் சேர் பனிஷ்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உடம்பு ஃபுல்லாக ஒயரால் சுத்தப்பட்டு கரண்ட் சப்ளை பண்ணுவாங்க. அந்த கரண்ட் சப்ளையில் உடம்பு ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே பார்ட்ஸ் எல்லாமே கருகி இறந்து போகிறது தான் எலக்ட்ரிக் சேர் பனிஷ்மெண்ட். இவ்வளவு கொடூரமான தண்டனையை ஏன் இவர் 14 வயசுலேயே அனுபவிச்சாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜார்ஜ் ஸ்டின்னி அக்டோபர் 21, 1929 அப்போ அமெரிக்காவில் பிறக்கிறாரு. ஸ்டின்னியோட அப்பாவோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜார்ஜ் ஸ்டின்னி சீனியர். அவங்க அம்மாவோட பேர் ஐமி. இவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேர், ஒரு அண்ணா 2 தங்கச்சி அப்படின்னு ரொம்பவே அழகாக குடும்பத்தில் பிறந்திருக்காரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தென் கரோலினாவில் இவர் பிறந்து வளரவும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவங்க அப்பா அங்கேயே இருக்கக்கூடிய மரத்தூள் தயாரிக்கக்கூடிய ஆலையில் வேலை செஞ்சுருந்துருக்கிறாரு. அந்த கம்பெனிலேயே அவங்க தங்கிறதுக்கு தேவையான வீடும் கிடச்சிருந்துருக்கு. கோட்ரஸ் மாதிரி அங்கேயே தங்கி வேலையும் செஞ்சுருந்துருக்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பெனியில் அவங்க வீடு கொடுத்துருக்கிற இடத்துல எப்படிப்பட்ட வீடு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால், நடுவில் ஒரு ட்ரெயின் ட்ராக் ஒன்று போகுது. அந்த ட்ரெயின் ட்ராக்குக்கு அந்த பக்கம் ஒயிட்டாக இருக்கிறவங்க ஸ்டே பண்ணுவாங்க, அந்த ட்ராக்குக்கு இந்த பக்கம் பிளாக்காக இருக்கிறவங்க ஸ்டே பண்ணுவாங்க. அந்த டைம்லேயே கருப்பர் வெள்ளையர் பாகுபாடை காட்டியிருக்கிறாங்க. அதுவும் வேலை செய்கிற இடத்துல குடியிருக்கிற இடத்துலையே அந்த பாகுபாடை காட்டியிருந்திருக்காங்க. இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் ஜார்ஜும் ஜார்ஜோட தங்கச்சியான எமியும் பூ பறிக்கிறதுக்காக காட்டுக்கு போகிறாங்க. அவங்க போகிற இடத்துக்கு பக்கத்துலேயே ட்ரெயின் ட்ராக்கும் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் வெள்ளை இன பெண்களான 2 சிறுமிகள் அவங்கக்கிட்ட வந்து ஒரு ரூட்டும் கேட்குறாங்க. ரூட் கேட்குறது மட்டும் இல்லாமல் ஒரு வகையான பூச்செடி எங்கே இருக்குது, அந்த பூச்செடி எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்துருக்காங்க. அந்த பூச்செடியோட பேர் மேம்பாஸ் அப்படிங்கக்கூடிய ஃபேஷன் ஃப்ளவர். இதை கேட்டதும் ஜார்ஜ் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளேஸை காட்டியிருந்துருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்க அந்த டைமில் ஜார்ஜும் ஜார்ஜோட தங்கச்சியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து படுத்தும் தூங்கவும் செஞ்சிடுறாங்க. விடிஞ்சு விடிய காலையில் அந்த குழந்தைங்கள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை இன மக்கள் தேடிக்கிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. காணாமல் போன 2 சிறுமிகளும் ரொம்பவே கொடூரமாக தாக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு கிடந்திருக்காங்க. அதுவும் கருப்பரினம் குடியிருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிகள் பக்கமாக தான் அவங்களோட உடல்கள் ஒரு பள்ளத்தில் கிடச்சிருந்துருக்கு போலீஸ்க்கு. இதனால் ரொம்பவே சந்தேகமடைந்த போலீஸ் இதை கேட்ட போலீஸ் பக்கத்தில் யார் யார் இருக்கிறாங்கன்றத விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை கருப்பரின ஆண்களோ பெண்களோ இந்த குழந்தைகளை கொலை செஞ்சுருக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோட அந்த இடத்துல வந்து விசாரிக்கவும் செய்கிறாங்க. அந்த சிறுமிகளோட ஃபோட்டோவை காட்டி விசாரிக்கும் போது ஜார்ஜோட தங்கச்சி நான் இவங்கள பார்த்தேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலத்தையும் கொடுக்குறாங்க. இதை கவனித்த போலீஸ் உடனடியாக ஜார்ஜையும் ஜார்ஜோட தங்கச்சியும் விசாரிக்கவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் எங்கள் அண்ணா தான் அவங்க கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஜார்ஜோட தங்கச்சி சொல்லவும் செய்கிறாங்க. உடனடியாக அவரை அரெஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க போலீஸ். ஜார்ஜை மட்டும் அரெஸ்ட் பண்ணாமல் ஜார்ஜோட அண்ணனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஜார்ஜ் கிட்ட போலீஸ் விசாரிக்கும் போது ஜூன் பினிகரையும் எமா மேரி தேம்ஸையும் உனக்கு தெரியுமா அப்படின்னு விசாரிக்க செய்கிறாங்க. அதுக்கு ஜார்ஜ் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாலும் போலீஸ் விடுறதா இல்லை. தொடர்ந்து அவரை ரொம்பவே வற்புறுத்தி அந்த கொலையை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கவும் செய்ய வச்சுருக்காங்க. கேஸ் கோர்ட்டுக்கு போகுது, இவங்களே வாதாடுறாங்க. ஆனால் ஜார்ஜுக்கு சப்போர்ட்டாக எந்த ஒரு வழக்கறிஞரும் கோர்ட்டில் ஆஜராகலை. இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிறவங்க ஜார்ஜுக்கு மரண தண்டனையை கொடுக்குறாங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னு கேட்டால், ஜார்ஜ் குற்றம் செய்தாரா செய்யலையா அப்படின்னு விசாரிக்கவோ தன்னோட அப்பா அம்மா கிட்ட பேசி
தனக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு சொல்லவோ எந்த ஒரு வாய்ப்பையும் ஜார்ஜுக்கு அந்த காலகட்டத்தில் கொடுக்கல. ஜார்ஜோடைய அண்ணனை கொஞ்ச நாள்லேயே ரிலீஸும் பண்ணுறாங்க. ஆனால் ஜார்ஜை பார்க்கறதுக்கு அவங்க அப்பா அம்மாவை கூட அலோ பண்ணல. இதனால் ரொம்பவே மன உளைச்சல இருந்த ஜார்ஜ் அந்த குற்றத்தை ஏற்றுக்கவும் செய்கிறாரு. நான் தான் அந்த தப்பை செஞ்சேன், என்ன தண்டிங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாரு. ஒரு குற்றவாளியை 83 days மட்டும் ரிமாண்ட் பண்ணி உடனடியாக இம்மீடியட்டாக பனிஷ்மெண்ட் பண்ணது இந்த ஒரு கேஸ் தான். ஜார்ஜ் ஸ்டின்னியை 83 days மட்டும் ரிமாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மரண தண்டனையை நிறைவேற்றிருக்காங்க. மரண தண்டனைக்கான நாள் வருது. அன்னைக்கு ஜார்ஜ் ஸ்டின்னியை கூட்டிகிட்டு போய் மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் சேரில் உட்காரம் வைக்கிறாங்க. ஆனால் அந்த எலக்ட்ரிக் சேரில் அவருக்கு பிளேஸ் பத்தில, அந்தளவுக்கு சின்ன பையனாக இருந்திருக்கிறாரு. அவருக்கு அடியில் பைபிளை வச்சு அதுக்கு மேலே உட்கார வச்சு இந்த பனிஷ்மெண்ட்டை நிறைவேற்றிருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு கொடூரம்ன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. அவருக்கு அந்த பனிஷ் பண்ணக்கூடிய அந்த ஒயர் எட்டாததுனால அந்த மாதிரி உட்கார வச்சதாக சொல்கிறாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பைபிளை இறுக்கமாக பிடிச்ச மாதிரியே உட்காந்துருக்கிறாரு ஜார்ஜ் ஸ்டின்னி. அவரை சுற்றி உயர்கள் சுத்தப்படுது. அவரோட முகத்தை மூடுற மாதிரி ஒரு மாஸ்கையும் போடுறாங்க. அந்த மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி அவர் ரொம்பவே அழு ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அப்பா அம்மாவை யாரையும் பார்க்க விடலை. அந்த இடத்துல அவருக்கு பனிஷ்மெண்ட் தரும்போது எல்லோரும் உக்காந்துட்டு இருக்கவங்க எல்லோரும் ஒயிட்டாக தான் இருந்திருக்காங்க. ஒயிட் அமெரிக்கன்ஸ் மட்டுமே அங்கே அலோட் பண்ணப்பட்டிருக்காங்க. பிளாக் அமெரிக்கன்ஸ் அங்கே அலோ பண்ண கிடையாது. அவரோட கண்ணு தண்ணி ரொம்பவே ஆறாக பெருக்கெடுத்து ஓடி இருக்குன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அழ ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு ஜார்ஜ் ஸ்டின்னி. ஜார்ஜ் ஸ்டின்னியோட தண்டனை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி கேட்கக்கூடிய கேள்வி தான், உங்களுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்றது. அந்த கேள்வி கேட்டாலும் ஜார்ஜ் ஸ்டின்னிக்கிட்டிருந்து அழுக மட்டும்தான் வந்ததே தவிர பதில் வரலை. ரொம்பவே கதறி அழுவும் ஆரம்பிச்சிருக்காரு அந்த சமயத்தில். ஆனால் அதை பார்த்தும் அவங்க விட்டு வைக்கல. ஒரு வழியாக ஜார்ஜ் ஸ்டின்னியை பனிஷ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்தாங்க அப்போ இருந்த கவர்மெண்ட். ஆனால் அவங்களுக்கே தெரியாத மிகப்பெரிய ட்விஸ்ட்டு இதுக்கு மேலே தான் காத்திட்ருந்துருக்கு. மறுபடியும் இந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸை 2004 அப்போலேருந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க லா ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் இந்த கேஸோட மிகப்பெரிய ட்விஸ்ட்டாகவும் இருந்திருக்கு. அந்த டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்றத ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உண்மையான குலகாரன் இறந்துட்டாவோ, ஆனால் அவன் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு இறந்து போனதாகவும் ஒரு தகவல் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த இடத்துல போய் உடனடியாக சர்ச் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த நபர் என்ன சொல்லி எழுதியிருக்கிறாருன்னா, அந்த ரெண்டு பொன் குழந்தையையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கப்போ சார்ஜ்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கவனித்தேன். இதுதான் சமயம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு பேத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது மறைவான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள அடித்து கொலை செஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்கள கற்பழித்தது நான் தான் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதி வச்சுட்டு இறந்தும் போயிருக்கிறாரு. அவர் இறக்கும்போது வயசு 80 அப்படின்னா பார்த்துக்கோங்க. அத்தனை வருஷமாக அவர் அந்த உண்மையை மறைச்சி வாழ்ந்துருந்துருக்கிறாரு. சார்ஜோட தண்டனை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி இந்த உண்மையை சொல்லியிருந்தா கூட அந்த சின்ன பையன் தப்பிச்சிருந்திருப்பான். இந்த தண்டனையெல்லாம் கொடுக்கப்பட்ட ஆண்டு March 23, 1944 நடந்திருக்கு. 70 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தளவுக்கு கொடூரமான தண்டனையை கொடுத்துருந்துருக்குறாங்க. அதுவும் யார் குற்றம் செஞ்சாங்க அப்படின்றத முழுசாக விசாரிக்காமல் இந்த தண்டனையை கொடுத்துருந்துருக்காங்க. இந்த கேஸ்லேயே மிகப்பெரிய ட்விஸ்ட் ஏது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வேறு யாரும் கிடையாது, அந்த சிறுமியை ரெண்டு பேத்தையும் கொலை செஞ்சது ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்தவர் தான். இன்னும் இதை வெளிப்படையாக சொல்லணும்னு பார்த்தா இதை இனப்படுகொலைன்னு சொல்லலாம். ஒரு மனிதன் பிறக்கிற தேதியை தெரிஞ்சு வச்சிருப்பானே தவிர இறக்கிற தேதி யாராலையும் தெரிஞ்சு வச்சுக்க முடியாது. அதனால் வாழும்போது எல்லாரும் சந்தோஷமாகவும் ஏற்ற இறக்கம் இல்லாமையும் வாழ்ந்திருக்கிறது நல்லது. ஓகே விவர்ஸ், நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் நான் டிகோட்ஸின் தமிழ் வாய்ஸ்.